உலகமெங்கும் வாழும் என் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மாசி பூராடம் காரி நாயனார் அப்படிங்கிற நாயன்மாரோட குரு பூஜை. அவரை பற்றி ஒரு பாடல், வேரியார் மலை மலர்கொன்றை வேணியார் அடிப்பேனும் காரியார் கடல் வணங்கி அவரளித்த கருணையினால் வாரியார் மதயானை வழுதியர் தம் மதி மரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம் அப்படின்னு ஒரு பாடல் அவரை குறிப்பிடுறாங்க. இப்போ படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ இருக்க கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குல அங்கே வந்து இவருடைய சிலை இருக்குது செப்பு திருமணிகளில். இன்றைக்கி மாசி பூராடம் காரி நாயனாரோட குரு பூஜை. ரொம்ப முக்கியமான ஒரு நாயனார் இவர், வந்து சைவ நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக கருதப்படுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேன் பொருந்திய மலர்கொன்றையை அணிந்த சடையையுடைய இறைவரின், இறைவர்னால் இங்கே சிவனை குறிக்கிறாங்க, இறைவரின் திருவடியை பேணும் காரி நாயனாரின் அடிகளை, அதாவது இந்த நாயன்மாரின் அடிகள்னால் அந்த பாதங்களை வணங்கி கடல் போல் நிறைந்து வழியும் மதம் பொருந்திய யானைப்படையுடைய பாண்டியர்களுக்குரிய சந்திர மரபில் தோன்றிய நின்ற சிறு நெடுமாற நாயனாரின் திருத்தொண்டினை கூறுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நின்ற சிறு நெடுமாற நாயனார், நெடுமாற நாயனார்னு வரும்பொழுது அந்த நெடுமாறன்கிறது யார், பாண்டிய மன்னர், பாண்டியர்களுக்குரிய சந்திர மரபில் தோன்றிய, அப்போ அந்த நெடுமாறனையே நாயனார் தான் குறிப்பிடுறாங்க, புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, இந்த பாண்டிய மன்னர் காலத்தில் தான் இந்த காரி நாயனார் வந்து வாழ்ந்திருக்காருங்கிறது ஒரு விதத்தில் நம்மளால் தெளிவுபடுத்த முடியுது. அப்பேற்பட்ட புகழுக்குரியவர் வந்து இந்த காரி நாயனார். அவ்வாறு சிறப்பு பெற்ற இந்த நாயன்மார்களுள் 47 நாயன்மாராக போற்றப்படும் காரி நாயனாரோட குரு பூஜை தான் இன்றைக்கி மாசி போராட நாள். அதாவது இன்றைக்கி நைட்டு வரைக்கும் போராட நட்சத்திரம் இருக்குது, அதனால் மாசி போராடம், அதுக்குள்ளே இந்த காணொலியை பதிவிடுறேன். அவருடைய வழியை பின்பற்றி நாமும் இந்த நாளை பின்பற்றுவோம். இனி அடிக்கடி வந்து இந்த நாயன்மார்களோட குரு பூஜை வர நாள் அன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட நாயன்மாரோட வரலாற்றை இனிமேல் நான் தொடர்ந்து பதிவிடுறேன். போன முறை கண்ணப்ப நாயனாரோட பதிவிடும்னு நினச்சேன், பட் என்னால் அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லை, ஸோ அந்த காரணத்தினால பண்ண முடியல. இது காரி நாயனார்லேருந்து இனிமேல் ஆரம்பிப்போம். இது வரைக்கும் கரெக்டாக 63 முடிச்சிடும். சரி, காணொலியை பார்ப்போம். வரலாறு. காரி நாயனார் யமனை சிவபெருமான் வதம் செய்த திருத்தலமான மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ இருக்க திருக்கடையூரில் மறையவர் அப்படிங்கிற குலத்தில் அவதரிக்கிறார். மறையவர், மறையர், மறையவர் எப்படி வேணால் சொல்லலாம். சிவனாரின் மீதும் அவர் தம் அடியவர் மீதும் பேரன்பு கொண்டிருந்த இவர் தமிழில் பெரும் புலமை வாய்ந்தவராக இருந்தார். அதாவது இந்த நாயன்மார் வந்து சிவன் மேலே மட்டும் பக்தியாக இல்லாமல் சிவபெருமானோட அடியவர்கள் மேலேயும், அடியவர்கள்னால் தொண்டு செய்கிறவங்க இல்லை சிவன் மேலே பக்தியாக இருக்கிறவங்க அந்த மாதிரியான அடியார்கள் மேலேயும் நல்ல பக்தி கொண்டவராகவும் தமிழ் மேலே மிகவும் ஒரு பக்தி கொண்டவர். ஏன்னா சிவனே தமிழ் தான், தமிழை விரும்பும் சிவனை வந்து இவர் விரும்பியிருக்காருங்கிற மாதிரியெல்லாம் பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அக்காலத்தில் பழைய பாடல்களுக்கு சொற்கள் தெளிவாக இருப்பினும் பொருள் விளக்கம் இல்லாததால் மக்கள் அவற்றை விரும்பவில்லை, அதனால் அவை வழக்கிழந்து வந்தன. அதாவது இந்த பழைய பாடல்லாம் பாடுறாங்கள்ல சிவனை குறிக்கக்கூடிய பாடல், அதுக்கெலாம் சொற்கள் தெளிவாக இருந்தாலும் பொருள் விளக்கம் சரியாக இல்லை, அதில் காலப்போக்கில் அழிஞ்சிக்கிட்டே வந்தது. இதனை அறிந்த காரியார், காரியார்னா காரி நாயனார், அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு கோவையாக, கோவைனா கோர்வைன்னு அர்த்தம், அதுதான் கோவைன்னு சொல்லுவாங்க. பல்லுறுப்பு கோவைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது பாலினாமியல், எல்லாத்தையும் கோர்க்கிறது, அதனால தான் கோவை, கோவைங்கிறது கோர்க்கிறதுன்னு அர்த்தம். அந்த கோவைக்கு பேர் என்னென்னா காரிக்கோவை. இன்ன வரைக்கும் அந்த காரிக்கோவைலாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த காரிக்கோவைங்கிறது என்னென்னா, பழைய பாடல்கள் அந்த சோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கோர்வையாக்கி கொடுத்தார் யார், இந்த காரி நாயனார், அதனால தான் அதுக்கு பேர் காரிக்கோவைனே பேர். சரி, எதனையும் புதிதாக செய்வதை விட ஏற்கனவே உள்ளவற்றை அழிந்து விடாமல் பாதுகாப்பது சிறந்தது, அதுதான் இப்போ நானும் செய்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரி நாயனார் பொருள் மறைய சொல் வளம் நிரம்பிய பழைய பாடல்களை தொகுத்தார், அதுதான் இங்கே முக்கியம். அதாவது புதுசை வந்து வேற ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த புதுமையான விஷயங்களை படைக்கணும்னா அதுக்கு நமக்கு பழமையான பொருட்கள் தேவை. ஸோ அந்த பழமையான பொருட்கள் நமக்கு வேண்டும்னா அதை பாதுகாக்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த பணியை தான் காரி நாயனார் செய்திருக்கிறார். அத்தோடு பொருள் வளம் மறைய நின்றதால் மக்கள் நாளடைவில் அப்பாடல்களை மறக்க தொடங்கியதை அறிந்து அப்பாடல்களுக்கு பொருள் விளக்கம் தந்தார் காரியார். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ எப்படி நம்ம நிறைய பாடல்கள் நிறைய மறைகள் எல்லாம் மறந்துட்டோமோ அதேமாரி அந்த காலத்துலேயே நடந்திருக்கு. வடமொழி ஆதிக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அதை மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பாடல்களுக்கு பொருள் விளக்கம் எழுதியிருக்கார் காரிக்கோவை, அதாவது காரி நாயனார் எழுதியிருக்கார்.
தாம் தொகுத்து பொருள் விளக்கம் தந்த பழம்பெரும் பாடல்களை சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் எடுத்து நயமாக உரைத்தார் காரியார். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்தில் மூவேந்தர்கள்ட்டே போய் இந்த மாதிரி நான் பழைய பாடல்களுக்கு உரிய பொருள் விளக்கத்தை எழுதி எல்லாமே கோர்வையாக அவன் கொடுத்துருக்கேன், இதுக்கு காரிக்கோவின் பேர் வைத்திருக்கேன் அப்படின்னு மூன்று மன்னர்கள்ட்டையும் கொடுக்குறாரு. அவற்றை கேட்டு மகிழ்ந்த அம்மன்னர்கள் காரியாருக்கு பொருட்கள் பல வழங்கினர். இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் வந்து அந்த பொருள் சம்பாதித்த எந்த பொருளையுமே அவரோட பயன்பாட்டுக்கு பண்ணலை, அதுதான் இங்கே முக்கியம். பெரும் நிதியையும் அளித்தனர். அந்த காலத்து மன்னர்கள் வந்து தமிழ்னு சொன்னாலே பல நிதிகள் கொடுப்பாங்க. தமக்கு கிடைத்த பரிசு பொருட்களும் பெரும் நிதியும் இறைவனின் கருணையால் தமக்கு கிடைத்தது என்பதை உணர்ந்த காரியார் அதனை தக்க வழியில் பயன்படுத்த எண்ணினார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பூசலாறுன்னு ஒரு நாயனார் கேள்விப்பட்டிருப்போம், அவர் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி எண்ணற்ற நாயனார்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் ஒன்று ஒன்றா படிக்கும்போது பக்தியில் வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க மெச்சிக்கிட்டே போவாங்க. அதில் இவர் ஒரு வித்தியாசமான பக்தியை இவரும் காட்டுறார். யார், காரி நாயனாரும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுறார். சரி, அதுக்கு அடுத்து இது வந்து ஒரு ஓமை படம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆங்காங்கே சிவனாருக்கு திருக்கோவில்கள் பல கட்டினார், பல சிவாலயங்களை புதுப்பித்தார், சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து முறையாக தொண்டு செய்தார். இன்னொரு ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, இவர் எந்தெந்த கோவில்களை கட்டினாருங்கிற செய்தி இன்னும் கிடைக்கல. என்னென்ன கோவில்களை புதுப்பித்தார், என்னென்ன கோவில்களை கட்டினார் அந்த செய்தியில நமக்கு இன்னும் கிடைக்கல. பழைய பாடல்களுக்கு உயிரூட்டி யாவருக்கும் பயன்பெற செய்த புலமை தொண்டோடு கற்கோவில்களையும் கட்டி அன்பர்கள் பயனடைய செய்தார். அதாவது இவர் வந்து ரெண்டு பணிகளையும் செய்திருக்கார். ஒன்று, பழைய பாடல்களை எல்லாம் தொகுத்து அதுக்கு பொருள் விளக்கம் எழுதின வேலையும் செஞ்சுருக்காரு. இன்னொரு வேலை என்ன செஞ்சுருக்காரு, எல்லா கோவில்களையும் கற்கோவில்களாக மாற்றி, அதாவது கருங்கல்லையே கோவில் கட்டி அதை அன்பர்கள் பயனடைய செய்தார். ஏன்னா செங்கலால் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காலத்தில் அது இடிஞ்சு விழுந்துடும். இதை தான் பின்னால் அந்த செம்பியன் மாதேவியாரும் புரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாமே கற்றலியாக மாற்றினாங்க. அதெல்லாம் ஒரு பெரும் பணி. சரி, தமிழுக்கும் இறைவருக்கும் தொண்டுகள் பல புரிந்த காரி நாயனாருக்கு நீங்காத இன்பமான வீடு பேற்றினை இறைவனார் வழங்கினார். வீடு பேருன்னா செல்வம், வீடு, வாசல், எல்லா இன்பமும் கிடைக்கிது. பழந்தமிழ் பாடல்களுக்கு பொருள் விளக்கம் தந்து பெற்ற ஊதியத்தை கொண்டு திருக்கோவில் பணிகளை மேற்கொண்டு தமிழுக்கும் இறைவனுக்கும் தொண்டுகள் புரிந்த காரி நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் காரிக்கு அடியேன் என்று புகழ்கிறார். திருத்தொண்ட தொகையில் சுந்தரரே என்ன சொல்கிறாரு, காரிக்கு அடியேன்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு சிறந்த பக்தியுடையவர், சிறந்த மொழி புலமையுடையவர், சிறந்த தொண்டு எண்ணம் புரிந்தவர் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஏன்னா சுந்தரரே என்ன சொல்கிறாரு, காரிக்கு அடியேன் அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறார். அதில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த டிக்ஷனரி, க்ளோசரி, அப்புறம் வந்து கம்பைலேஷன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த காலத்திலே இந்த கம்பைலேஷனுங்கிற மெத்தடை வந்து இவரே உருவாக்கியிருக்கார். சைவ முறைகள், வைணவ முறைகளே எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நம்ம தேடணும்னா நிறைய பேர் கிடைப்பாங்க. நம்ம ஆனால் அவங்கள தேடாமல் வெளிநாட்டு அறிஞர்களை தேடிக்கிட்டு இருக்கோம். அது வருந்தத்தக்க விஷயம். எல்லோருக்கும் உள்ளம் ஓக்கும்படி இன்சொல் கூறுவார். சிவனடியாருக்கு இருநிதியும் அன்புடன் வழங்கும் நியமம் கொண்டிருந்தார். இருநிதினா நிதி, இரண்டு நிதிகளும். வடக்கையிலேயே மறவாது தியானம் புரிந்து கொண்டிருந்தார். தீதின்றினா எந்த தீய வழியும் செல்லாமல் வந்த பொருள்னா செல்வம் சிவாலயத்திற்கும் சிவனடியாருக்கும் வழங்குவது சிவப்புண்ணியம். அதை அவர் செவ்வனை செய்தும் இடைவிடாது கைலை தியானத்தினாலும் இவர் இந்த பூவுடலோடு கைலை பேறு பெற்றார். அதாவது இது இவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் செய்த பணிகள் ரெண்டு, ஒன்று தமிழுக்கான பணியும் செய்தார், இன்னொன்று சிவனடியார்களுக்கும் நல்ல காரியங்கள் செய்தார், சிவ கோவில்களையும் கட்டினார். இடைவிடாது கைலையும், கைலைன்னா என்ன, ஹிமாலயாஸ், இமயமலையும் நினச்சிட்ருக்கார். அதனால் இவர் வந்து பூத உடலோடு, அதாவது சாகாமலேயே பூத உடலோடு கைலை பேனார். இது வந்து நம்ம மகாபாரத தர்மராஜனுக்கு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இவரை தான் நான் இங்கே படிக்கிறேன். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நெடுஞ்சடையார் தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போலுடம்பும் வடக்கைலை மலை சேர்ந்தார் அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறார். சேக்கிலார் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க, போலுடம்பும் பூத உடலோடு அப்படியே வடக்கிளை மலைக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுஞ்சடையார்னா சிவபெருமானு குறிக்குது. தம் அருள் பெற்ற தொடர்பினால், இது வந்து ஒரு சும்மாலாம் சொல்கிற வார்த்தைகள் இல்லை, இது நிதர்சனமாக கூட இருந்திருக்கலாம். சரி, காரி நாயனார் புராணம்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஐந்து பாடல்கள் இருக்குது, அதிலே இவரோட வரலாறு மொத்தமும் சொல்லிடுவாங்க. முதல் பாடல் படிக்கிறேன். மறையாளர் திருக்கடவுர் வந்துடித்து வன் தமிழின் துறையான
பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தம் பெயரால் குலவும் வகை முறையாலை தொகுத்தமைந்து மூவேந்தர் பால் பயில்வார். இது உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும், இந்த பாடல் வந்து உங்களுக்கே புரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இவர் கூட சொல்லியிருப்பேன், கந்த புராணத்தில் கூட இவரை பற்றி கொஞ்சம் சில குறிப்புகள் நான் படித்தேன். ஆனால் அது ரொம்ப டீப்பாக இருந்தது, அது சொன்னால் இன்னும் டைம் போகும். அப்புறம் ஆறுமுக சுவாமிகள் அவங்களோட கத்திய புராணத்திலையும் இருந்தது, அதெல்லாம் சொன்னால் இன்னும் டைம் போகும். சரி, இதோட பொருள் பார்ப்போம். மறையவர் மிக்கு வாழ்கின்ற திருக்கடையூருள் வந்து, திருக்கடையூர்னா திருக்கடையூருள் வந்து தோன்றி வளம் பழமும் நிறைந்த தமிழின் இனிய துறைகளின் பயனை தெரிந்து சொல் விளங்க அதன் உட்கிடையான பொருளானது மறைந்து நிற்குமாறு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா சொற்களும் இருக்குது, தமிழ் சொற்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் அதற்குண்டான பொருள் என்னன்னு சரியாக தெரியாமல் மறைஞ்சு இருக்குது, தெரியாமல் இருக்குது. அதை இவர் என்ன செய்கிறாராம், குறைவற்ற தமிழ் கோவையை தம் பெயரால் விளங்குமாறு. ஏன்னா இந்த கோவைக்கு என்ன பேர் வைக்கிறார், காரிக்கோவைன்னு பேர் வைக்கிறார். கம்பைலேஷனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, காரிக்கோவை. அதுதான் குறைவற்ற தமிழ் கோவையை தம் பெயரால் விளங்குமாறு முறைப்பட தொகுத்து இயற்றி தமிழ் கூறும் நல்லுலகத்தவரான மூவேந்தரிடத்தும் பழகிய நட்பானவர். இங்கே நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் கூறும் நல்லுலகத்தவர்னு மூவேந்தர்களையும் சொல்கிறாங்க. அப்படின்னா மூவேந்தர்களும் தமிழை ஆதரிச்சிருக்காங்கிறது தான் அது அர்த்தம். குறிப்புரை, இது வந்து அந்த பாடலுக்குன்னு ஒரு குறிப்பு இருக்குது. தமிழில் உள்ள துறைகள் பலவேனும் அவை அகம்புறம். இது நமக்கே தெரியும், அகம்னு ஒன்று இருக்குது, புறம்னு இருக்குது. கோவை அப்படிங்கிறது அகப்பொருள் பற்றி. அகப்பொருள்னால் ஒன்றும் இல்லைங்க, தலைவன் தலைவின் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அவன் யார் என்னெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ தம் பெயரால் கோவையை இயற்றினார் என்ற ஆசிரியர் அவர் பெயர் காரி என்பதை கரு ஐந்தாவது பாடலில் தான் குறிக்கிறார். இங்கே கோவைன்னு மட்டும்தான் முதல் பாடலில் குறிக்கிறாரே தவிர எந்த கோவை யார் எழுதுனதுங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இது அகத்தை குறிக்குது, ஆனால் ஐந்தாவது பாடலில் புறத்தை குறிக்குது. இதுதான் வித்தியாசம். சரி, காரின்னா என்ன, கருமை நிறம் பொருந்திய நஞ்சு, அதனை உண்டமையால் சிவபெருமான் காரி என்றும் அழைக்கப்பட்டார். புரியுதுங்களா, அந்த பெயரும் இவருக்கு ஒரு பெயராக வந்தது. இன்னொன்று வந்து, இப்போ நமக்கே தெரியும், எட்டு தொகையில் ஒரு நூல் வந்து பரிபாடல். இந்த பரிபாடல் வந்து அகப்புறம் ரெண்டும் கலந்தது, அதே போல தான் இந்த பாடல்கள்லையும் அகம்புறம் ரெண்டும் கலந்துருக்கு. அதற்கடுத்து இது ஒரு முக்கியமான ஒன்று, காரி உண்டி கடவுளை திருக்கையும் மலைப்படுகடாமல் 83 பாடலில் இந்த வரி வருது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்பெயர் இறைவரின் பெயரென அறியலாம், காரினா மேகம் அது நமக்கு தெரியும், என பொருள் கொண்டு இந்நாயனார் அடியவர்களுக்கு வேண்டியவாறு கொடுத்தும் திருக்கோயில் திருப்பணிகள் பல செய்தும் கோவை என்னும் அரிய நூலை வழங்கியும் உலகிற்கு உதவியமை பற்றி இப்பெயர் பெற்றார். ஏன்னா மேகம் எப்படி செயல்படும், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்றவாறு அது வந்து தன்னை வந்து என்ன பண்ணிக்கும், அர்ப்பணிச்சிக்கும். அதே போல தான் இந்த நாயனார் என்ன செய்கிறாரு, சிவனடியார்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தும் திருக்கோயில் பணிகளுக்கு பல செஞ்சும் அதேமாரி கோவை அப்படிங்கிற, அதாவது அந்த காரிக்கோவைங்கிற அரிய நூலை வழங்கியும் உலகிற்கு உதவிய காரணத்தினால இவர் இந்த பெயரை பெறுகிறார் அப்படின்னு இந்த முதல் பாடல் நமக்கு சொல்லுது. மொத்தம் 5 பாடல் தாங்க, ஆனால் அந்த 5 பாடல்லே இவரோட வரலாறு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிடுறார். இதுக்கெல்லாம் நம்ம சேக்கிலார் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிகள் சொல்லணும், அவங்களால தான் இதெல்லாம் கிடச்சிது. இப்போ அடுத்த 2 பாடல், அங்கவர் தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கலர்த்தார் மணவர் பால் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கன் அராவோடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சங்கரனார் அப்படிங்கிற பிறை சென்னினா பிறை நிலவ சூடியிருக்கக்கூடிய சங்கரனார் அப்படின்னு அர்த்தம். பெற்ற நிதி, இப்போ நம்ம சொன்ன இந்த வரலாற்று இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இந்த பாடலாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, இப்போ அதை தான் வந்து இப்போ நம்ம பாடலாக படித்து சொல்கிறேன். சரி, பொருள், இப்போ இந்த மூவேந்தர்களிடத்தும் மனம் மகிழுமாறு தான் கருதிய பொருட்கு ஏற்ற சொற்களை நயம் பெற கூறி நறுமணம் மிக்க பூமாலைகளை அணிந்திருக்கும் மன்னர்களிடம் பெற்ற செல்வ குவியலை கொண்டு, அதாவது அவர் மன்னர்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு காரிக்கோவைன்னு நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நயமாக அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அப்புறம் அதுக்கேற்ற வந்து செல்வ குவியலெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டு கொடிய கண்ணையுடைய பாம்புடனை இயந்து விளங்கும் பிறைச்சந்திரனை அடிந்த சடையையுடைய சிவபெருமான் இனிதாக வீற்றிருக்கும் திருக்கோயில்கள் பலவற்றை அமைத்தார். இப்போ என்ன செய்கிறாரு, அந்த சிவ அந்த செல்வ குவியலை வைத்து அவரோட தேவைக்கு பயன்படுத்திக்காமல் பாம்பையே தன்னுடைய ஆபரணமாக சூடியிருக்கக்கூடிய பிறைச்சந்திரன் அணிஞ்ச
சடையை கொண்ட சிவபெருமான் நல்லபடியாக இனிதாக வீற்றிருக்க என்ன செய்கிறாரு, பல கோவில்களை வந்து அமைக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்கிறாங்க. இது கல்வெட்டு கூட நமக்கு தேவையில்ல, பாடலே போதும். பாடல் எண் 3, யாவர்க்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயனியம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து விடையவர் தம் காவுற்ற திருக்கையிலே மறவாத கருத்தினராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இருநிதியம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அது வந்து நிதி அளிக்கிறது இல்லை கொடை வழங்குறதுலே இரண்டு விதமாக இருக்குது போல். அதனால தான் இந்த வார்த்தை வந்து நான் ரொம்ப இப்போ தான் கேள்விப்படுறது, இருநிதியம் அப்படிங்கிறது. விளக்கம், யாவர்க்கும் மனமகிழும் படியான இன்பம் தரும் சொற்பயன்களே கூறி, அதாவது ஒரு தீமை சொற்களையோ இல்லை வந்து ஒரு மனம் புண்படுற மாதிரியான சொற்களை பயன்படுத்தாமல் இன்பம் தரும் சொற்களை தான் இவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே போல் தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபெருமானின் சிறப்புடைய அடியார்கள் எல்லாருக்கும் அவர் விரும்புமாறு பெறும் பொருட்களை மிகவும் அளித்து ஆணேற்று ஊர்தியுடைய இறைவரின் சோலைகளையுடைய திருக்கைலாயத்தை, அதாவது இங்கே சொல்ல வர வார்த்தையை பாருங்கள், ஆணேற்று ஊர்தியுடைய இறைவரின் சோலைகளையுடைய திருக்கைலாயத்தை எப்போதும் மறவாத எண்ணமுடையவராக இருந்தார். அதாவது கேட்குறது, அதாவது அடியார்கள் எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் கேட்குறத எல்லாத்தையுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, அதேமாதிரி இறைவனின் சோலைகளுடைய ஆணை இருக்குது பார்த்தீங்களா, யானை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏற முடியாத, ஏன்னா இமயமலையில் ஏற முடியாதுல்ல, அந்த இமயமலையை என்னையாலும் நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இந்த இப்போ பார்த்தோம்னா இந்த 3 பாடல்களாலும் நாயனார் புலவருக்கு புலவராயும் தொண்டருக்கு தொண்டராயும் திருப்பணி செல்வருக்கு திருப்பணி செல்வராயும் இருந்தமை விளங்குகின்றது. ஸோ இதிலேருந்து சொல்ல வருது என்ன அப்படின்னா, இந்த இருநிதியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான நெசசிட்டி தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி இவர் வந்து செயல்பட்டிருக்காருங்கிறது குறிப்பிட்றாங்க. பாடல் எண் 4, ஏய்ந்த கடல் சூழுலகில் எங்குந்தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்த நெடுஞ்சடையார்த்தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடக்கையிலே மலை சேர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே அந்த பாடலே சொல்லிப்பேன், போல் உடம்பும் வடக்கையிலே மலை சேர்ந்தார். அதாவது மகாபாரத்தில் அது உண்மையெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதத்தில் என்ன சொல்லுவாங்க, தர்மராஜன் மட்டும் அப்படியே உடலோடு போனார்னு சொல்லுவாங்க, அதன் பிறகு இவரையும் இதில் சொல்கிறாங்க. சரியா, பொருந்திய கடல் சூழ்ந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தம் புகழனை நிலைநிறுத்தி ஆராய்ந்து தெளிந்த உணர்விலே இடையராத அன்பு உடையவராய் இருந்து அழகிய கங்கையாறு பொருந்திய நீண்ட சடையுடைய இறைவரின் அருளை பெற்ற தொடர்பினால் அப்பெருமானை பொருந்திய மனத்தால் சேர்ந்தது போலவே உடலாலும் வடக்கையிலே மலையை சேர்ந்தார். இங்கே வடக்கையிலே மலையை சேர்ந்தார்னா நேரடியாக எந்த உயிர ஜீவ இதுவும் அடையாமல், அதாவது எப்படி சொல்கிறது, மரணம் என்பது தழுவாமல் பூத உடலோடு என்ன பண்ணுறாராம், சிவபெருமானை நோக்கி வடக்கையிலே மலையை சேர்ந்தார், அவருடைய பாதங்களை சரணடைந்தாருங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ இதிலேருந்து தெரிய வருது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதத்தில் சொல்லப்பட்ட தர்மராஜனுக்கு பிறகு சொல்லப்பட்ட கதைகள் தான். மற்றவர்கள்லாம் வந்து சோதியோடு கலந்தார்னு சொல்லுவாங்க, சோதியோடு கலந்தாங்க அப்படி சொல்லுவாங்க, இவர் மட்டும் பூத உடலோடு கலந்தாருங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. பாடலின் 5, இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மறுபடி சொல்கிறேன், வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிப்பேனும் காரியார் கடல் வணங்கி அவரளித்த கருணையினால் வாரியார் மதையானை வலுதியர்த்தம் மதின சந்திரன்னத்தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். இந்த பாடலோடு முடிஞ்சிருச்சு, இந்த பாடலோட காரியாரோட புராணம் முடிஞ்சிருது. இதில் வேரிங்கிறது வந்து தேன் அர்த்தம், தேனி இருக்குல்ல, தேனி சுரக்கக்கூடிய தேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேரின்னு சொல்கிறாங்க. ஸோ தேன் பொருந்திய மலர் கொன்றையை அணிந்த, மலர் கொன்றை அந்த போலன் அணிந்த சடையையுடைய இறைவரின் திருவடியை பேணும் காரி நாயனாரின் அடிகளை வணங்கி கடல் போல் நிறைந்து வழியும் மதம் பொருந்திய யானை படையையுடைய பாண்டியர்களுக்குரிய சந்திர மரபில் தோன்றிய நின்ற சீர் நெடுமாற நாயனாரின் திருத்தொண்டினை கூறுவோம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, காரி நாயனாரோட அடிகளை வணங்கின்னு சொல்லி அவரை முதல்ல குறிப்பிட்டு கடைசியாக பாண்டிய மன்னன் ஒரு மன்னனாக சொல்லப்படுற நின்ற சீர் நெடுமாற நாயனாரையும் குறிப்பிடுறாங்க.
நமக்கே தெரியும் நெடுமாற நாயனார்னு ஒருத்தர் இருக்கார், நின்ற சீர் நெடுமாற நாயனார். அப்போ என்ன சொல்கிறாங்க, பாண்டியர்களுக்குரிய சந்திர மரபில் தோன்றிய அவர் தான் நின்ற சீர் நெடுமாற நாயனார். இருக்கார் நாயன்மாரில் ஒருவராக இருக்கார். அவரோட இது வரும்போது நான் தனியாக சொல்கிறேன், புரியுதுங்களா? இதோட காரி நாயனாரோட புராணம் முடிஞ்சிருச்சு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த காரி நாயனாரின் வழியை நாமும் பின்பற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை அவரது குரு பூஜை நாளான இன்னைக்கு நாம் கடைபிடிப்போம். எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, ஏன்னா நாயன்மாரோடதை பற்றி ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாரோட குரு பூஜை, அவரோட வரலாறை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இது முதல் பதிவாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களோட குரு பூஜை அப்பையும் ஒவ்வொரு காணொலியாக நான் பதிவேற்றுறேன். தொடர்ந்து ஆதரவு இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.